இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங்க. அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா வச்சா பழகிட்டீங்கன்னா உசுறையே கொடுப்பான். வெரி குட். நம்ம காரை இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கிறத பாக்குறதுக்கு ஆனால் எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எதனால இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கோன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. ஓய்யோ போடுவாங்க. இந்த 6500 லூமென்ஸ்ன்றது தான் வந்து நமக்கு இதோட என்ன கலர் லைட் வேணும் என்ன கலர். ஆமாம், அதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ப்ரைஸ் கம்மியாக வேணுங்கிறவங்களும் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு பிராண்ட் வைஸ் வேணுங்கிற கஸ்டமர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் நம்ம இதை வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாமே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் கொடுக்குறோம். இப்போ சில வண்டியிலனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்பை கழட்ட முடியாது, மோல்டடாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பல்பெல்லாம் நம்ம வந்து மாற்றுறது வந்து லீகலாக? ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டுருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சிம்பிளிஃபான், நான் உங்கள் டிஃபான். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கி எடுத்துகிட்டு நான் வந்து மார்க்கி புதுசாக வாங்கும் போது எங்கே வந்தனோ அதே லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து மார்க்கிக்கு பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி தான் வந்து நம்ம காரை டெலிவரி பண்ணுவோம். இன்னோட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டாப்பில். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் காரை டெலிவரி எடுத்த உடனே நான் ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்தேன், அந்த ஸ்பாட் தான் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. ஸோ இது என்னோடய சேனலில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம பாஸ் கார் டெக்கர்ஸில் தான் வந்து இருக்கோம், பாஸ் கார் ஆக்சசரி திருச்சியில் தான் இருக்கோம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு. எத்தனை கார் பாருங்க, அப்படியே வரிசையாக லைனாக நிற்கிது. ஓகே, ஸோ இங்கே எதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மார்க்கிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வாட்டி நம்ம என்ன அப்டேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட ஹெட்லைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு மாசில் வந்து கார் வாங்கும் போதே வந்து ஹெட்லைட்டை மாற்றிக்கங்க அப்போயே சொன்னாங்க. ஓகே, பட் நம்ம வந்து இல்லை, நம்ம ஒன்றும் பெருசாக வந்து நைட் டிரைவ் வந்து பண்ண மாட்டோம், அதனால் நமக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனியோட ஸ்டாக் ஹெட்லைட்ஸ்லேயே தான் வந்து பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது என்னென்னு வீடியோக்குள்ளே பாருங்கள். வெறும் ஹெட்லைட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணல, ஹெட்லைட் மாற்றுறதுனால என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது, மாற்றலாமா வேணாமா, ஓகே அதில் மாற்றணும்னா நம்ம என்னெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும், இது லீகலா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பாஸ்லையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் பாஸை சூஸ் பண்ணேன் எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் ஒன்று சொல்கிற பார்த்தீங்களா, மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீ தான், சும்மா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் தட்டி விட்டுருக்கலாம் எதுவும் ஒன்றும் இல்லை, பட் சும்மா தட்டி விட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கார் பிடிச்சவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் வரும். அது நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியிலே வர ஸ்டாக் லைட்டோட வெளிச்சம் தான். ஸோ ஹைவேல எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுவே போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றனால நான் பெருசாகவும் அதே மாதிரி நைட் டிரைவ் பண்ணாத காரணத்தினால நான் இது வரைக்கும் ஸ்டாக் லைட்ஸை வந்து சேஞ்சே பண்ணலை. பட் எப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு நாள் நடந்தது. ஸோ நம்ம ரீசெண்டாக மதுரைக்கு டிரைவ் பண்ணும்போது இந்த சம்பவம் நடந்தது, இதனால தான் நம்ம வந்து ஹெட்லைட்ஸை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் போகிறோம். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது, வேணால் அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ நம்மளோட ஆக்சுவல் வெளிச்சம் இது தான். இப்போ நம்ம வந்து லோ பீம் பார்க்குறீங்க, லோ பீம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு அங்கே என்னோடய பைக் நிற்குது, அது ஒரு 5 feet டிஸ்டன்ஸ் கிட்ட தான் நிற்குது, பட் இதோட வெளிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. இது ஹை பீம் லைட்டு. ஸோ பொதுவாக மெயினாக ஹை பீம் வந்து ஹைவே தவிர ஒரு இடத்துல நான் வந்து யூஸும் பண்ண மாட்டேன், பட் லோ பீம் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். பட் அதோட வெளிச்சம் இவ்வளோ தான் அதிகபட்சம் இருக்கும். இதை தான் இப்போ நம்ம இங்கே மாற்ற போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டு காரில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஹெட்லைட் வராது, கீழே தான் ஹெட்லைட் இருக்கும். ஸோ அதுலேயும் இங்கே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஹாலோஜன் பல்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணியிருக்க பல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பு தான். அண்ட் அந்த ஹாலோஜன் பல்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் கோர் பல்பு, லோ பீம் கோர் பல்ப்னு ரெண்டு பல்ப் இங்கே இருக்குது. நீங்கள் உள்ள அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹை பீம் பல்ப் தனி, லோ பீம் பல்ப் தனி. ஸோ சில கார் மாடல்ஸில் ஒரே பல்பில் ரெண்டு வெளிச்சமும் இருக்கும்.
நம்ம இதுல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பல்பு, பட் இதோட வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாட்ச்ல தான் இருக்கும். அதனால இதோட த்ரோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப பாருங்க வெளிச்சத்துல இவ்வளவுதான் அதோட மேக்சிமம் த்ரோவே நமக்கு கிடைக்கும். சோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு தான் நம்ம ஹெட்லைட்ஸ் வந்து மாத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, இங்க என்னன்னா இவ்வளவு லைட்ஸ் வச்சிருக்காங்க. ஹெட்லைட்ல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றது எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சு. ஏன்னா இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்ச்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி பிராண்ட்ஸ்ன்னு ஃபாக் லைட்ஸ் ஆக்சல் லைட்ஸ்ன்னு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ லைட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எது நம்ம காருக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் ஹெட்லைட் போறேன். ஸோ ஹெட்லைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் எல்இடி லைட்ஸ். இது எல்லாமே எல்இடி லைட்ஸ் ஹெட்லைட்டோடது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்கிறதும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் அது அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆனால் பல்பெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து செம்ம குவாலிட்டியாக, அதாவது நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அதை பார்க்கும்போது அவ்வளோ அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. சுப்ரீம் குவாலிட்டி அப்படின்னே சொல்லுவேன். பின்னாடிலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு பல்பும் வந்து பாருங்கள் நம்பர்ஸ் நிறைய ஏதோ போட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு விதமான கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள் சும்மா அந்த குரோம் இது கார்பன் எப்படின்னு சொல்கிறது அந்த கோல்டு பிளேட்டட் மாதிரி ஒன்று கொடுத்து செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. இதோட சேர்த்து இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டரி மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, எல்லாமே மெட்டல் ஃபினிஷ், எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷில் வச்சுருந்தாங்க. இதுமாதிரி ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு லைட்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் காப்பர் டியூப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ஃபேனு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வச்சுருந்துருந்தாங்க. ஓகே, ஒவ்வொன்றும் பாருங்கள், இதெல்லாம் வந்து பாருங்கள் ஹைட் இன்ஜினோட மின்னேச்சர் மாதிரி இருந்தது. ஸோ பல்ப்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய லூமினஸ் அதுக்கு வந்து கெல்வின் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வந்து பல்பை சூஸ் பண்ணோம். அதை நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இங்கே தெளிவாக கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறேன்னா இந்த லைட்னிங்கான ஒரு சொல்யூஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டில் எல்இடி வித் இண்டிகேட்டரோட வருது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எல்இடி பல்ப்ஸ். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 வாட்ஸில் இருக்குது. ஆசாம் குவாலிட்டி தான் கம்பெனி பிராண்டு. அசூம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டு தான். அசூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எல்இடி இல்லாமல் கோல்டன் எல்லோலே வருது. பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு நல்ல கிளியாரிட்டியா இருக்கும். சில பேர் எல்இடி போட மாட்டாங்க. சோ அந்த மாதிரிலயும் பாத்தீங்கன்னா அசூம்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ரிடியூஸ் பண்றதுக்காக ஃபேனோட வரும். பாத்தீங்கன்னா தேவையான கரெக்டான பவரை வந்து இது வந்து இந்த சப்ளை பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது போடுறதுனால உங்களோட காரோட பேட்டரிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. என்னோட கேள்வி அதான் இருந்தது. இப்போ எனக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனால என் கார் பேட்டரிக்கு எக்ஸ்ட்ராவாக பவர் போயிடும். பேட்டரி அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஒயரிங்கும் நம்ம எல்லாமே சேம் பார்த்தீங்கன்னா பிளக் டு பிளக் தான். ஒரே பல்புல ஒரே டூம்ல வருது இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில குடுக்கறது வந்து 50-65 வரும். அதை மாடிஃபிகேஷன் பண்றது 100-90 ஹாலஜில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது தனியாக ஒயரிங் கிட்டு போடணும். அப்போ ஒயரிங் கிட் நம்ம போடணும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட் போட தேவையில்லை. டைரெக்டாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோவில் 156 வாட்ஸில் இருக்குது. மோக்கோ சூப்பர் பிராண்ட். ஆமாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புல் ஸ்டோனில் இருக்குது. ஆமாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேனோட தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் எல்இடி. இது எல்லாமே எல்இடி தான் உங்களுக்கு. என்ன கலர்? ஆமா, அதே தான் உங்களுக்கு. அப்படி கிடையாது உங்களுக்கு 6000 கெல்வின்ங்கிறது வந்து பியூர் ஒயிட். 4500-4300 கெல்வின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ம் ஒயிட். இதுலேயே வந்து புல் ஸ்டோன்ல பார்த்தீங்கன்னா 2000 லூமன்ஸ்லாம் வந்துருச்சு. இது வந்து 200 வாட்ஸ் புல் ஸ்டோன்ல. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிராங்ல வந்து பார்த்தீங்கன்னா 220 வாட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து ஐசோல 222 வந்துருச்சு.
ஓகே, இதுல இப்ப நிறைய பிராண்ட் வச்சிருக்கீங்க. ஆமா சார், ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிட்டி இருக்குங்களா இல்ல? ஆமா சார், ஒவ்வொரு பிராண்டுக்கும் இப்ப எனக்கு பிரைஸ் கம்மியா வேணுங்கிறவங்களும் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எனக்கு பிராண்ட் வைஸ் வேணுங்கிற கஸ்டமர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் நம்ம இதை வச்சுருக்கோம். உங்களுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கேட்டாலும் கொடுக்கலாம், நல்லா பிராண்டை கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு தான் கொடுக்குறோம். எல்லாமே 2 இயர்ஸ். ஆ, இப்போ சில வண்டியிலனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்லைட்டில் பல்பை கழட்ட முடியாது, மோல்டடாக வந்துடும். இப்போ க்ரெட்டா இந்த மாதிரி வண்டி, அல்கசார் இதுலனா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்னா, கீழே ஃபாகு ப்ரொஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். அது வந்து ப்ரொஜெக்டர் ஃபாகெலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா அசூமில் ஜெர்மன் பிராண்டு தான். உங்களுக்கு ட்ரை கலர்ஸ் ஃபாகெலாம்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு வாரண்டி கார்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்கான தனி பல்பு வந்துடும். இதுதான் அந்த பல்பு, ஃபாகு ப்ரொஜெக்டரில் வர பல்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டர்னு சொல்லுவோம், அதான் அந்த பேட்டரி வந்து உட்காராமல் இருக்கிறங்கிறதுக்காக இந்த பல்புக்கு தேவையான சப்ளை கொடுக்குற பேலஸ்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து அதுலேயும் ரெண்டு பேலஸ்டர். ஆமாம், ஈச் ஒன் பல்புக்கு வந்துடும் உங்களுக்கு. இதுதான் அந்த ப்ரொஜெக்டர் டூமு. அல்டிமேட் பீஸுங்க அது. ஓ ஐயோ, இது ஏதோ க்ளோப் மாதிரி, ப்ரிசம் மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலர்ஸில் எரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் சொல்லிட்டு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் இருக்குது. பார்த்துக்கங்க, இது அப்படியே ப்ரிசம் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஓகே, செம வெயிட்டாகவும் இருக்குது, மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ கிளாஸாக இருக்குது, இது பார்க்குறது சூப்பராக இருக்குங்க இது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்டர். ஆ, இதான் வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இல்லை, ஃபாக் ப்ரொஜெக்டர். அதான் ஹெட்லாம்பில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ண முடியாத வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வர டாடா ஹாரியர் கூட நம்ம எல்இடி போடலாம், எச்ஐடியும் போடலாம், க்ரெட்டா அல்கசார் அந்த மாதிரி வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும். ஆ, கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் வந்து ஃபாக் இந்த எல்லோ லைட் வந்து அடிக்குமா? கண்டிப்பாக, ட்ரை கலர்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்இடி, வார்ம் ஒயிட்டு, கோல்டன் எல்லோ, இது மூணுமே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சில வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ பீம் ஹை பீம்ங்கிறது தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு இது மாதிரி கொடுத்தலாம். ஆக்சுவலி பல்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா H3, HP3, H8, H16, H4, H1, H7 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது வண்டியில் என்ன இன்பில்டாக அந்த பல்பு கொடுக்குறாங்களோ அது தகுந்தாப்பில் நம்ம எல்இடி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் H7 6000 கெல்வின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வண்டிக்கான என்ன பல்போ நம்ம அதை தான் மாற்ற போகிறோம். இப்போ இந்த பல்பெல்லாம் நம்ம வந்து மாற்றுறது வந்து லீகலாக? கண்டிப்பாக லீகல் தான் சார் உங்களுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரைட்னஸ் இருக்காது, ஆப்போசிட்டில் வரவங்களோட கண்ணை கூசல் இந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு என்ன தேவையான பவரோ கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கும் சார். ஸோ ஃபைனலாக நம்மளோட வண்டிக்கு லைட் என்னன்றதை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாடலில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை பற்றி ஆல்ரெடி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளூ ஸ்டோன் அப்படின்றது தான். ஸோ நம்ம காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைட்டுக்கே வருது, லோ பீம்க்கு ஒன்று தனியாக, ஹை பீம் தனியான்னு ரெண்டாக வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே ஒரே பிராண்ட்ஸில் தான் எடுத்துருக்கேன். ஓகே, பட் ஒன்று வந்து வார்ம் லைட்லேயும் ஒன்று வந்து ஃபுல் ஹைட் லைட்லேயும் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது, இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இப்போ ஃபிட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம். இது உண்மையிலே செம்மையாக இருக்குது, இதோட பிராண்டு பார்க்குறதுக்கு. இப்போ அது அவுட்புட்டாக அது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். பல்ப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிற பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ புதுசாக போடுறோம் இந்த எல்இடி பல்பை போடுறோம். ஸோ ஏற்கனவே வரது ஹாலோஜன் பல்பு, ஆனால் நீங்கள் ஹாலோஜன் பல்ப் வந்து எல்இடி பல்ப் போகிறதுனாலும் சரி, இப்போ வர கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அதனால ஈஸியாக நம்ம பழைய பல்பு அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதே இடத்துல புது பல்பை வச்சு. இப்போ இதுதான் நமக்கு வந்து நம்ம வண்டியில் ஆல்ரெடி இருந்த பல்புங்க. ஓகே, ஒன்று வந்து லோ பீம் பல்பு, இன்னொன்று ஹை பீம் பல்பு. இது வந்து 55 வாட்ஸ் தான் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 வாட்ச் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 55 வாட்ச், இன்னொன்று வந்து 55 வாட்ச். இதுதான் வந்து லோ பீம்க்கு நம்ம போடுற லைட்டு. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு பின்னாடி சூப்பராக அலாய்வு மாதிரி ஒரு ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல் லைட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ். ஸோ 55 வாட்ஸ்லேருந்து நம்ம இப்போ 90 வாட்ஸுக்கு மாற்றிருக்கோம். ஓகே, நம்ம வண்டியில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹெட்லைட் வந்து எனக்கு கீழே தான் இருக்குன்றனால நான் ஹை பீம் போட்டாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு இந்த குவிட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த தைரியத்தில் தான் நம்ம வந்து 90 வாட்ஸ்கிட்ட போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட லோ பீம் லைட்டுக்கு நாங்கள் போகிறோம்.
ஸோ இது நம்மளோட ஹை பீம் லைட்டுக்கு. ஸோ இதுவும் 90 வாட்ஸ் தான், சேம் கம்பெனி, சேம் புல்ஸ்டோன் தான் போட்டிருக்கோம். குவாலிட்டி தாங்க சும்மா வேறு லெவல் குவாலிட்டி. ஸோ அதை கையில் பிடிக்கும் போதே அந்த குவாலிட்டி நீங்கள் நல்லா ஃபோம்லாம் எல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லைட்டு நான் வார்ம் லைட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது இன்னும் எதுவும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே இருந்த பல்ப் எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல நம்மளோட புது பல்பை வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் தான், ஒயரிங்கும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த பல்ப் போடுறதுனால நம்ம பேட்டரியிலேருந்து உட்காருவோம், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ உள்ள நம்மளோட அந்த புது பல்பை செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ளக்கு போடுற இடத்துல இந்த பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட சாக்கெட்டு. ஸோ ஏற்கனவே இந்த ஹாலஜன் சாக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம மாத்திரம் அந்த ப்ளூ ஸ்டோனோட இந்த சாக்கெட்டோட அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டர் இருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து ஹை வாட்லேருந்தோ இல்லை உங்கள் பேட்டரியை வந்து டவுன் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாது. அண்ட் இதோட ஹீட்டிங் வேலைலாம் வந்து நமக்கு என்ன பண்ண குறைக்கிறதுக்காக இதில் ஆல்ரெடி வந்து அவங்க ஃபேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஹாலஜனை விட உங்களுக்கு இதுதான் வந்து இன்னும் நல்லா வந்து எஃபெக்டும் கொடுக்கும். இது வந்து நமக்கு அங்கே பல்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது மேலே போட வேண்டிய கேப்பு. ஸோ அந்த பல்பை நம்ம அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பை வச்சு அதை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லாக் பண்ணுறதுனால உள்ளே தண்ணி கிண்ணி போகாமல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பக்கா எலக்ட்ரிஷியனோட வந்து நமக்கு பாஸில் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டு லைட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு விஷயம் நமக்கு சரியா வரல அப்படின்னா அதை கழட்டியே பாத்தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கழட்டி ஃபிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட பல்ப் வந்து அவர் வந்து கரெக்டா அலைன் ஆகி அது லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்றனால ஃபுல்லா கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்டா செட் பண்ணலாம்னோம். எனக்கு நாள் குட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கார் அப்படின்றதுனால ஒரு சின்ன டைட்டான ஸ்பேசஸ்லேயே அவங்க நிறைய விஷயங்களை செட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பம்பரை கழட்டாமலே லைட்டு மாட்டிடலாம். பட் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஹாரன் இதெல்லாம் வச்சுருந்ததுனால அவங்களால அந்த ஃபிட்டை வந்து கரெக்டாக, அதாவது அந்த லிட்டை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்காக பம்பரை கழட்டினாங்க. ஆக்சுவலாக அது லிட்டை அப்படி க்ளோஸ் பண்ணவும் இன்னும் பம்பரை கழட்டாமலே அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் என்கிட்ட சொல்லியிருந்தா, சொல்லாமல் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது தான். பட் அவங்க அதை ப்ராப்பராக பண்ணணுன்றக்காக அவங்க அதை எல்லாமே கிளியராக ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்காங்க. பாஸில் நமக்கு பிடிச்ச இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒர்க்கு அவங்க பண்ணுற வேலை அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக வர வரைக்கும் அவங்க நம்மக்கிட்ட அந்த வண்டியை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபிட் பண்ணுற அவங்களுக்கு அந்த வண்டி வந்து பக்கா சாட்டிஸ்ஃபைடாக வரணும். ஸோ நம்மளோட லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிட்டிங் வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அதில் வாட்டர் எதுவும் போயிடக்கூடாதுன்றதில் அவங்க பயங்கரமாக இன்ஷியூர் இருப்பாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், இதுதானே ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் அவங்க எப்போவுமே பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு அது கிளியராக இருக்குது அப்படின்னா, இல்லை அது பிரித்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணால் கரெக்டாகவே பிரித்து ஃபிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரில தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதே வந்து சில கடையில் வந்து இது போதும், இது கரெக்டாக தான் இருக்குது, ஓடிடும், லைட்டாக ஓட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க. இவங்க அப்படி பண்ணல. ஏன்னா கஸ்டமர் நம்ம தான் திருப்பி அவங்கக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வருவோன்றதில்ல அவங்க அந்த ஆஸ்பெக்டில், அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம சேல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட எப்படி வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் இல்லை இன்னொரு கஸ்டமருக்காக தான் அந்த கடையை தேடி வரணுமேன்றதை தவிர நம்ம எதுக்காக வந்துடக்கூடாதுனா என் வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க கிளியராக இருக்காங்க. இதுவும் பாஸில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. ஒன் டே சூப்பராக லைட்டாக அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் லுக்கு எவ்வளோ அழகாக மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ லோ பீம் அண்ட் ஹை பீம் எந்த அளவுக்கு அப்படியே அது லுக்கே வேறு லெவலில் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் வார்ம் லைட்டில் இருக்க ஹை பீமோட த்ரோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது லோ பீமோட ஒயிட் லைட்டு. ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ராவாக சில நாலு லைட் வந்துருக்கு பாருங்கள். நம்ம மார்க்கே இன்னும் கொஞ்சம் அழகு படுத்துகிறோம்னு எக்ஸ்ட்ரா க்ரில் லைட்ஸ் வந்து இந்த ஹம்மர் எஃபெக்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுவும் எல்இடி தான், ஆரஞ்சு எல்இடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நாலு பீஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம இதுவும் எல்இடி லைட்ஸ் தான். ஸோ உங்கள் பேட்டரி ரொம்ப பெருசாக இருக்காது. இதை போடும்போது அதோட லுக் அண்ட் ஃபீல் வேற லெவலுக்கு அப்டேட் ஆயிடும்.
சும்மா அதோட லுக்கு எந்த அளவுக்கு அப்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதே பாருங்கள். மாசாக இருக்குது. அப்படி இருக்கா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைட்டோட எஃபெக்ட் த்ரோ ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு வார்ம் லைட் அண்டு உங்களுக்கு ஃபுல் ஒயிட் லைட்டு, அதோட டிஃப்ரென்ஸும் வீடியோலேயே நல்லா தெரியுது. நேரில் இன்னும் நல்லாவே அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. நான் கம்பேரிசனே காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லோபீமோட எஃபெக்டை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாகவே கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இது ரெண்டுக்கும் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்து ஹை பீம் மாற்றிருக்கோம். ஹை பீம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. இங்கே மட்டும் இல்லை, ஒரு டார்க்கான ஏரியா, இப்போ நான் பார்க்கிங் லைட் போட்டிருக்கேன், இந்த டார்க் ஏரியாவில் லோ பீமோட எஃபெக்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஹை பீம்லாம் அடித்தா அது ஆட்டோ வரைக்குமே டேரெக்டாக போயிது பாருங்கள். ஹை பீம் எஃபெக்ட் நம்ம சூஸ் பண்ணது ப்ளூ ஸ்டோன் கம்பெனி 180 வாட்ஸ், அதாவது 90 வாட்ஸ் சேர்த்து 180 வாட்ஸ் ஒரு பல்ப் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு பாஸில் இது வேறு லெவலில் எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் போங்க, உங்கள் காரையும் இதே மாதிரி பக்காவாக குவாலிட்டியான ப்ராடக்டில் பாஸில் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. போகும்போது நம்ம சேனலில் பார்த்து வந்தோன்றதை மறந்துடாமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பை ஃப்ரம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.